வணக்கம் நண்பர்களே. வேக்சினேட்டர் அதை பற்றி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானுமே நிறைய சொல்லியிருக்கேன். வேக்சினேட்டர் இருந்தால் நல்லது, காஸ்ட்லின்னு பார்க்காதீங்க. ஒரு வேக்சின் போட்டாலே உங்களுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் வேக்சினை ரிட்டர்ன் எடுத்துடலாம். இப்போ உதாரணமாக ஒரு 300 குஞ்சுக்கு நான் வேக்சின் போடுறேன் அப்படின்னா, வேக்சினேட்டருடைய காஸ்ட்டே 400 இருந்தது. ஸோ ஒரு குஞ்சுக்கு 1 ரூபா 25 பைசா அந்த மாதிரி தான் செலவாகும், ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன், ஆனால் இது வரைக்கும் சொல்லாத விஷயம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, ஒரு வேக்சினேட்டர் வாங்கணும்னா எதெல்லாம் பார்த்து வாங்கணும் அப்படின்றத இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யூடியூப்லேயும் யாரும் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தால் நான் ஒரு 2000 ரூபா வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன், சரியா? அதுதான் இந்த வீடியோ. வாங்க ஒன்று நான் சொல்கிறேன். இது தான் நான் முன்னாடி வாங்கியிருந்த வேக்சினேட்டரு. இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்க வேக்சினேட்டர் இது. இதோட ஹையர் அண்ட் மாடல் எங்கேயாவது கிடச்சிதுன்னா அதையும் நான் வாங்கி யூஸ் பண்ணலான்னு தான் இருக்கேன். ஆனால் இப்போ இருக்கிற நிலைமைக்கு எனக்கு வந்து இது மோர் தேன் எஃபிஷியண்ட்டாக இருக்குது, சஃபிஷியண்ட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேட்ச் வேக்சின் போட்டேன், நல்லாயிருக்கு, சரியா? ஸோ வேக்சின் வாங்கும்போது நம்ம பார்க்கக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா விலை. இது 400 ரூபா, இது 1300 ரூபா, சரியா? நான் என்ன நினச்சேன் அப்படின்னா, 1000 சில்லரை வாங்குறது பதிலாக இது 400 ரூபா கொடுத்து வாங்கினாலும் 3 வேக்சினேட்டர் வாங்கிக்கலாம். ஸோ எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு காஸ்ட்டு எஃபெக்டிவாக தான் இருக்கும், இதே வாங்கிக்கலான்னு வாங்கினேன். 2-3 பேட்ச்லேயே வந்து இந்த இடத்துல லீக் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சரியா? இன்னொன்று ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இதில் என்னென்னா, நீடில் டிஃப்ரெண்ட் சைஸ் இருக்கணும், கட்டாயம் இருக்கணும். கேஜுன்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கேட்டில், அதாவது அனிமல்ஸ் நிறைய நீங்கள் வந்து ட்ரிப்பு, அதாவது குளுக்கோஸ்லாம் ஏற்றுவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு அனுபவம் இருந்தால் தெரியும். கேஜ் சொல்லி தான் வாங்கிட்டு வர சொல்லுவாங்க, 18 கேஜ், 20, 22. இந்த 3 கேஜ் நீடிலும் இருக்கிற மாதிரி இருக்கிறத மட்டும் வாங்குங்க. ஏன்னா வேக்சினேட்டர் வந்து மேஜராக கால்நடைகளுக்கு போடுறத கூட டார்கெட் பண்ணி வாங்குவாங்க. நான் இந்த வேக்சினேட்டரில் ஒரே ஒரு நீடில் தான் வந்தது, கேஜ் வந்து 20 அது கூட இருந்தது. ரொம்ப தடியாக இருக்கும். நம்ம சிக்ஸுக்கெலாம் வேக்சின் போட்டால் ரத்தம், அந்த ஸ்கின் ஈஸியாக கிழிச்சிட்டு போகிற மாதிரியான பாதிப்புகள் நிறையா இருக்கும். கோழிக்கு நம்ம போடும்போது 22 கேஜ் தான் கரெக்ட். இன்னொன்று, இது கூட வர்றது ரிலேபிளாக இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வாட்டி இங்கே கீழே விழுந்துருச்சு, இந்த டிப்பு வளைஞ்சிருச்சு அப்படின்னா இது தனியாக நீங்கள் வாங்கி அலைய முடியாது. நம்ம நார்மல் நீடிலில் வருது இல்லையா, அதையே த்ரெட்டு டைப்பில் மாட்டக்கூடிய வேக்சினேட்டர் கட்டாயம் வாங்கணும். இது வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வந்து, இந்த நீடிலே போனால் கூட இதை நான் த்ரெட்டு டைப்பில் இங்கே மாட்டிக்க முடியும். இது வந்து நார்மல் நம்ம ஊசி கூட வர்றது, அதை நான் இதில் த்ரெட்டு டைப்பில் மாட்டிக்க முடியும். ஸோ எனக்கு வந்து நீடில் போயிடும், பிளண்ட் ஆகிடுச்சு, நிறைய வேக்சின் போட்டு கொஞ்சம் மழுங்கிருச்சு அப்படின்ற கவலையே எனக்கு கிடையாது. இதில் வந்து அதை பண்ண முடியாது, சரியா? இன்னொன்று, அட்ஜஸ்ட்மெண்ட். நீங்கள் வந்து டெஃபினட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து 0.2 ml வரைக்கும் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்து தான் வாங்கணும். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், R2B வேக்சின் இல்லை ஃபவுல் பாக்ஸ் வேக்சின் போடுறோன்னா 0.2 ml மஸ்ட்டு. பவுல்ட்ரிக்குன்னு வரும்போது 0.1, 0.2 எல்லாமே மேட்டர். கேட்டிலுக்குன்னு வரும்போது எது வேணால் பண்ணிக்கலாம். இப்போ ஆடு மாடுக்கெலாம் வந்து மினிமமே வந்து 5 ml, 0.5 ml, 1 ml அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஸ் பண்ணி தான் இந்த லோவர் எண்டு வேக்சின்ஸ்லாம் இருக்கும். அது ஒரு பெரிய ட்ராபேக். இன்னொன்று, இந்த மாதிரி இருக்கிற இதில் சின்ன சின்னதாக இங்கேருந்து லீக் ஆகும், இந்த ஓரிங்லாம் போயிடுச்சுன்னா லீக் ஆகும், இந்த மாதிரி இஷ்யூலாம் இருக்கும். ஸோ நீங்கள் போட போகிற வேக்சினே 0.2 ml, அதில் ஒரு 1/2 ட்ராப் எங்கேயாவது லீக் ஆச்சுன்னா கூட டோசேஜ் பாதியாக கட் ஆகிடும். ஸோ இந்த ப்ராப்ளம் இதில் கண்டிப்பாக இருக்கும். இதே இது நான் இவ்வளோ யூஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன், இந்த வேக்சினில் அந்த மாதிரி வேக்சினேட்டரில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை, சரியா? சப்போஸ் பிளாக் ஆகிடுச்சு, வேக்சின் போகல அப்படின்னா இங்கே ஒரு வென்ட் இருக்குது, இது வழியாக வேக்சின் வெளியில் வரும். அப்போயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஃபுல்லாக வேக்சின் அதாவது போக வேண்டிய 2 ml வந்து அங்கே போகல, இது வழியாக வெளியில் வந்துருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு அட்வான்டேஜ் இதில் இருக்குது, இதில் இல்லை. ப்ளஸ் யூசேஜ், நீங்கள் வந்து இந்த மேலே கேப் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களாக இருக்கும், இருந்தாலும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேப் வந்து இந்த ப்ரெஸ்ஸிங் டைப் இருக்கக்கூடாது, வேஸ்ட்டு. நம்ம வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம், கொஞ்சம் ஹீட் பண்ணாலே இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும், அந்த மாதிரி ஆகிடும், அந்த கேப் மூட முடியாமல் போயிடும். இந்த மாதிரி த்ரெட்டு டைப் இருக்கணும்,
அது உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ். சரியா, இது வந்து அதுக்கு நீ இது ஸ்டெரிலைஸ் பண்ணால் லூஸ் ஆகாது அப்படிலாம் கேட்காதீங்க, கண்டிப்பாகவும். ஆனால் அதோட இது வந்து ஃபார் 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 பெட்டர். சரியா, இப்போது வேக்சின் எப்படி எம்எல் செக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் நாப் இருக்குது, இது வந்து கிளாக் வைஸ் சுற்றுனீங்கன்னா கம்மியாகிட்டே வரும், ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றுனீங்கன்னா அதிகமாகிட்டே வரும். அதாவது ஒரு டைம் நான் ப்ரெஸ் பண்ணால் இவ்வளோ எம்எல் வரணும் அப்படின்ற கணக்கில் இது ஆகும். ஸோ இந்த வேக்சினேட்டர் கூடயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நீடில் கொடுத்துருவாங்க, க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆயில் கொடுப்பாங்க, நார்மல் எண்ணெய் தான், மெஷர் பண்ணுறதுக்கு இது கொடுப்பாங்க. ஸோ இதை எப்படி நம்ம செட் பண்ணலாம்னா, 0.2 ml, இதில் வந்து 1 ml எத்தனை டைம் பண்ணால் வருது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் தண்ணி விட்டதுக்கப்புறம் டம்மியாக ஒரு 2-3 ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் இந்த ஏர் எல்லாம் போயிட்டு வேக்சின் வர ஆரம்பிச்சிடும் தண்ணி. ஐ மீன் ஸோ குறைச்சிட்டு இப்போ வந்து நான் செட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் செக் பண்ணிங்கன்னா 1, 2, 3, 4, 5 அஞ்சு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் 1 ml வருது. ஸோ இதுதான் இதோடைய லாஜிக்கு, அஞ்சு வாட்டி ப்ரெஸ் பண்ணால் 1 ml, ஒரு டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணால் 0.2 ml வருது அப்படின்றது நம்ம என்ஷூர் பண்ணிக்கலாம். இப்போது வேக்சினை நம்ம இதில் போர் பண்ண போகிறோம். டுவெண்ட்டி எம்எல் டெய்லி நான் இதில் எடுத்திருக்கேன். இன்னும் இவன் டம்ளரில் வச்சுருக்கான்னு பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன டெய்லி 4-5 கொடுத்துருந்தாங்க. ஸோ மொத்தமாக இதை எடுத்துடலான்னு டம்ளரில் ஊற்றிட்டேன். இதே நம்ம நீடலில் எடுத்து எடுத்து பண்ணணும்னு வைங்களேன், வேக்சினேட்டர் இல்லாமல் இதை மிக்ஸ் பண்ணி இதில் போட்டு ஒரு ஒரு ட்ரிப்பும் இந்த வேக்சினை எடுத்து இதை செக் பண்ணி 0.1 ml 0.2 ml கரெக்டாக போடுறது வந்து 300 கோழிக்கு போடணும்னா எவ்வளோ பெரிய வேலைன்னு பார்த்துக்கோங்க. இது எவ்வளோ ஈஸியாக போடலான்றதை இப்போ நீங்கள் லைவாக பார்ப்பீங்க. ஃபவுல் பாக்ஸ் வேக்சினோடைய முக்கியத்துவத்தை பற்றி தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். 100% இதோடைய பெனிஃபிட்ஸ் என்ன, இதனால் எவ்வளோ உயிரிழப்புகள் தவிர்க்கலாம் அப்படின்றது டீட்டெயிலாக நம்ம தனியாக இன்னொரு வீடியோவில் நான் சொல்கிறேன். சரியா, ஸோ இப்போ வேக்சின் கலந்த டைல்யூண்ட்டை இதில் ஊற்றுறதுக்கு முன்னாடி இதில் ஆல்ரெடி இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் போகிறதுக்கு, ஏற்கனவே ஊற்றி வச்சுருந்தாலும் உள்ளே இருக்கும், அதெல்லாம் போகிறதுக்கு நீங்கள் டம்மியாக ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ தண்ணி வரல, ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. ஓகேவா, எல்லாமே டைட்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. இப்போது டைல்யூண்ட்டை ஊற்றியாச்சு. ஓகேவா, இதையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நேராக கோழி குஞ்சுங்களுக்கு போகிறோம், வேக்சின் போடுறோம். இப்போது இங்கே கொண்டு வந்து ஒரு தாய்க்கோழியை அங்கே விட்டேன், விட்டுட்டு குஞ்சுகள்லாம் இந்த கிரேட்டில் பிடிச்சி வச்சுருக்கேன், ஒன்று ஒன்றா வேக்சின் போடுறேன். இங்கே கேமராமேன் தனியாக இல்லை, அதனால் நான் ஃப்ரேம் செட் பண்ணி பண்ணுறதுனால விடும்போதே அதை காட்ட முடில. உங்களுக்கு வேக்சின் எப்படி போடுறேன்னு காட்டுறேன், இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஜஸ்ட்டு அவ்வளோதான் முடிஞ்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்கை இருக்கும், அவ்வளோதான் போட்டாச்சு. உங்களுக்கு எந்த அளவுக்கு காட்ட முடியும்னு தெரில, ஆனால் ரொம்ப ஈஸின்றத உங்களுக்கு காட்டுறேன். சரியா, அடுத்ததாக ஒரு இந்த கோழியில் 20 கழுத்தறுத்தான் கோழி குஞ்சு இருக்குது, அதுதான் விட போகிறோம். ஸோ முதல்ல தாய்க்கோழியை விட்டாச்சு, வேக்சின் வருதான்னு செக் பண்ணியாச்சு. 20. ஸோ இப்போ வேக்சின் முடிஞ்சிருச்சு. இதில் என்ன ஒரு இதுனா, இப்போ இதுக்கு எவ்வளோ 20 சிக்குக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு நீங்கள் பார்த்தீங்க. இதே ஒரு ஹெல்ப்பர் இருந்து பிடிச்சி கொடுக்குறதுக்கு இருந்தாங்கன்னா இதுலேயும் பாதியில் முடியும். ஸோ ஆப்வியஸாக வேக்சின் ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும், இவ்வளோ சிக்குக்கு பிடிச்சி வேக்சின் போடணும், அந்த நீடலில் எடுத்து எடுத்து போடணுன்னா எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு கட்டாயம் தெரியும். ஸோ இதை வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், வேக்சினேட்டர் ஒர்த்தா இல்லையான்னு. சரி, இனிமேல் நான் இன்னொரு 100 சிக்குக்கு வேக்சின் போட போகிறேன், இது அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோவாக எடுத்து காட்டுற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லை, எனக்கு வேலை முடியணும், உங்களுக்கும் இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும், பாஸ் பண்ணியாச்சு. தேங்க்யூ.